எல்லாருக்கும் வணக்கம். பாரிஸில் இருக்க ரத்தன் பசாருக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு கடையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கடையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு நினைக்கலாம். ஆதர்ஸ் ஏஜென்சி, அதுதான் அந்த கடை பேர். இதோட அட்ரஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீட்டுக்கு தேவையான உபயோகப்பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இது எல்லா இடத்துலையும் இருக்க ஒரு கடை தானே, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது என்ன ஸ்பெஷல்ன்றதை நீங்களே நேரடியாக பாருங்கள். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்ற மாதிரி வெளியே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இங்கே இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆன்லைன்லலாம் ஆட்ஸில் பார்ப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு டிவி ஆடில் பார்ப்போம். இந்த மாதிரி வந்து ஒரே மிஷின் வந்து பழங்கள்லாம் கட் பண்ணும், காய்கறி கட் பண்ணும், இந்த பழத்தை ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா, இதெல்லாம் எங்கே தான் விற்குது, டிவியில் தான் காட்டுறாங்க இல்லை ஆன்லைனில் காட்டுறாங்க அப்படின்ட்டு, நம்ம என்ன என்னதாக இருந்தாலும் நேரில் பார்த்து வாங்காமல் நம்ம வாங்க மாட்டோம்ட்டு விட்டுருவோம். அந்த மாதிரி வந்து ரொம்ப ரேரான ஐட்டம்ஸ், அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ இங்கே இருக்கிறதையே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய ஃப்ரூட் கட் பண்ணுறது, தேங்காய் துருவுறது, அன்னாச்சி பழம் கட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான மிஷின்ஸ் நிறைய இருக்குது. வெஜிடபிள் கட்டர், ஃப்ரூட் கட்டர்ஸ் நிறையா இருக்குது. சும்மா சாம்பிளுக்கு நம்ம ரெண்டு எடுத்து பார்ப்போம், எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், அது என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். கிச்சன் மாஸ்டர் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ப்ராடக்டோட விலை 105 ரூபா போல். இது என்னென்னா வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நார்மலாக சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சைஸாக சீவணும்னா இதில் சீவிக்கலாம். இது வந்து ஆனியன், கிரீ சில்லி, ரெட் சில்லி, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அது எல்லாமே கட் பண்ணுற மிஷின் இது. 160 ரூபா இந்த மிஷினு. இந்த ப்ராடக்ட் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நிறைய கடைகளில் பாத்திர கடைகள்லேயே விற்பாங்க. வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து 399 ரூபா. இப்போ இந்த மிஷின் பாருங்கள், நம்ம வீட்லேயே மிக்சர் செய்யணும் இல்லை ஏதாவது முறுக்கு மாதிரி செய்யணும்னா இந்த மிஷினில் நம்ம அந்த மாவை போட்டு அப்படியே ஸ்டைலாக மிக்சர்லாம் செஞ்சிடலாம். அப்புறம் வடை செய்யறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, வடை மாவை வச்சு நம்ம இதில் போட்டு ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. நம்ம இந்த அஞ்சரைப்பட்டினோடல அதே மாதிரி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை எது வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். சரி, இது ஒரு சாதாரணமான பெட்டி தானே, இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்தோன்னா ஸ்பேஸ் நம்மளுக்கு கம்மியாக பிடிக்கும், வேணா இதை போட்டு டக்குன்னு ஊற்றி. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 132 ரூபா. சோப் டிஸ்பென்சர், நார்மலாக நம்ம வீட்டிலலாம் சோப்பு வச்சுருப்போம், அதை தொட்டு தொட்டு இப்படி எடுத்துகிட்டு இருப்போம், அந்த சோப்பு அப்படியே வடியும், லிக்யூடு வச்சோன்னா சீக்கிரமாக தீந்துடும். அதுக்கெல்லாம் என்னடா தீர்வு அப்படின்னா அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் நம்ம கீழே விம்பார் அந்த மாதிரி லிக்யூடு எது வேணால் நம்ம இதில் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டு மேலே இருக்குல்ல, ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஸ்பாஞ்சில் அந்த லிக்யூடு வந்துடும். நம்ம ஈஸியாக அந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கெலாம் இதை பயன்படுத்திக்கலாம். கடை ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, நிறைய உபயோகப்பொருட்கள் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே சீப்பு, இதில் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் எல்லாமே சீப்புன்னு. இதில் டிஃப்ரெண்ட் என்னென்னா இதை பாருங்கள், இது ஒரு சீப்பு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தாடி எல்லாம் வாரிக்கலாம், தாடி மீசெல்லாம் நிறைய வச்சுருக்கவங்க இந்த சீப்பு வாங்கி அதுக்குன்னே ஸ்பெஷலாக நீங்கள் வாரிக்கலாம். இப்போ இது வந்து இது ஒரு கல் மாதிரி இருக்கும், இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காலில் குதிகால் வெடிப்பு வந்திருக்கும்ல, அந்த குதிகால் வெடிப்பு வந்தவங்க இதை வச்சு நீங்கள் ஷைன் பண்ணிங்கன்னா அது போயிடும். நம்ம ஒரு கேரி பேக்கில் ஏதாவது ஒரு பொருளை போட்டு அது நல்லா ஸ்டிஃபாக காற்று போகாத மாதிரி டைட்டாக வைக்கணும்னா இங்கே இருக்க இந்த கிளிப்பு மாதிரி இருக்குல்ல, இதுவும் ஒரு டைப்பான கிளிப்பு தான். இதில் ஏதாவது ஒன்று நம்ம வாங்கிக்கலாம். நம்ம சாதாரணமாக இருக்க ஒரு சேரை வந்து நகரக்கூடிய ரோலிங் சேராக இதை வாங்கி 4 கால்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டூலோ ஒரு சேரோ நகர ஆரம்பிச்சிடும். நம்ம உட்காந்து ரொம்பலாம் ஒரு வெயிட் உட்கார முடியாது, ஆனால் ஓரளவுக்கு உட்காரலாம். நம்ம வீட்டிலலாம் டிவி சேனல்ஸ்க்கு ஒரு கேபிள் நெட்ஒர்க் வரும், அந்த ஒயரு, அந்த கேபிள் ஒயரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒயிட் கலரில் வச்சு செவுத்தில் ஓட்ட பண்ணி பின் பண்ணி வைப்போம். ஆனால் இனிமேல் செவுத்தில் ஓட்ட பண்ணாமையே ஒரு லேபிள் மாதிரி நீங்கள் அதில் ஒட்டிட்டு நீங்கள் இதன் மூலிமா வந்து நீங்கள் அந்த ஒயரை அழகாக கொண்டு போயிடலாம். ரொம்ப அசிங்கமாக தெரியாமல் டீசெண்டாக ஒரு லுக்கு கொடுக்கும். இப்போ இந்த பக்கத்துலேயும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸான கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் சுவாரஸ்யமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஸ்பூன் கிடையாது, இது என்னென்னா சாப்பாடு வடிக்கிற அந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அந்த பானை, அதை நீங்கள் இந்த கார்னர் வந்து இதில் உட்கார்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கவுக்கும்போது உங்களுக்கு அது கொட்டிக்காது. இப்போ புதுசாக சாப்பாடு வடிக்கிறவங்களாம் கொட்டிப்பாங்க, சாப்பாடும் கொட்டிக்கும் தண்ணியும் கொட்டிக்கும். இது இருக்கும்போது இதில் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வடித்தோம்னா கொட்டிக்காது, அதே மாதிரி தண்ணியும் வடிஞ்சிடும். அதுக்கு இதில் இருக்குது. இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 ரூபா.
இப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் எளனி வாங்கிட்டு வந்துடுவோம். எளனி வாங்கிட்டு வந்து அது ஓல்ஸ் போட முடியாது. அருவா வச்சு லேடிஸோ சின்ன பசங்களோ வந்து அந்த எளனியில் வந்து ஒரு ஓல்ஸ் போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் இது இருந்ததுன்னா ஜஸ்ட்டு இதை வந்து கன் மாதிரி வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனிங்கன்னா இப்படி மேலே இருந்து அந்த எளனியில் வந்து அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஓல்ஸ் வந்துடும். இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 36 ரூபாய். அடுத்ததான் இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கேக் செய்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ். வீட்லேயே கேக் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கேக்குக்கு மேலே சின்ன சின்ன டிசைன் போடுறது. நம்ம இப்போ பேக்கரியில் வாங்கும்போது கேக்கு டிசைனாக இருக்கும், நம்ம வீட்டில் செஞ்சால் டிசைன் இருக்காது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சு இதில் என்ன ஷேப் வேணுமோ அதில் வச்சு நம்ம டிசைன் போட்டுக்கலாம் மேலே. அதே மாதிரி இதெல்லாம் வந்து டிசைனுக்காக அந்த கேக்கு கட் பண்ணிக்கிறது. ஸ்டார் ஆங்கிளில் வேணுமா, ஆர்டின் ஆங்கிள் வேணுமோ அந்த டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே கேக்குக்கான ப்ராடக்ட்ஸ் தான். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸு. மோஸ்ட்லி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்காக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். இது என்னென்னா வாஷிங் மிஷினில் நம்ம துணி போடும்போது இந்த 4 பால்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதையும் நம்ம கூட சேர்த்து போடுறோம். இது என்ன பண்ணும், இதோட வேலைனா அந்த துணி எல்லாமே ஸ்டிக் ஆகாமல் அதே டைம் துணியில் அங்கங்கே அழுக்கு ஒட்டி இல்லாமல் இது வந்து ஈஸியாக அதெல்லாம் பிரித்து விட்ருவோம். இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இதோட விலை 70 ரூபாய். இப்போ இது வந்து ஒரு சீப்பு அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, இது சீப்பு கிடையாது. கொத்தமல்லி, கீரை இதெல்லாம் வந்து அதோடய காம்புலேருந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறது, பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு பொருள். பர்டிகுலராக வந்து முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 55 ரூபாய். இது கூட ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் தான். இது என்ன ஏதோ ஒரு டப்பா மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல். இது இழுத்துட்டிங்கன்னா நம்ம அழகாக இதில் உட்காந்துக்கலாம். ஒரு ஆள் உட்காந்தா கூட ஈஸியாக தாங்குது. நம்ம இதை எங்கே வேணால் ஈஸியாக கொண்டு போகலாம். வேணான்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இது நம்ம நிறைய இடத்த அடைக்காது, இப்படி மடக்கி அப்படியே வச்சிடலாம். இதோட விலை என்னென்னா 575 ரூபாய். இப்போ இது வந்து நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு பருப்பு இல்லை சர்க்கரை உப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொட்டி வச்சுக்கிற டப்பா தான். இந்த டப்பாவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த சைஸ் டப்பாவில் நம்ம வேணுன்ற அளவு கொட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கணும்னு நினச்சா நம்ம இன்னொரு டப்பா வாங்க தேவையில்ல, இதே நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு டப்பாவே கிட்டத்தட்ட 2 டப்பா அளவுக்கு பெருசாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இடத்த அடைக்குது, கபோர்டு வந்து நம்மளுக்கு சின்ன சைஸ் தான் அப்படின்னும் போது நம்ம சின்னதாக்கி நம்ம வச்சுக்கலாம். சின்ன டப்பாவும் இருக்கும், பெரிய டப்பாவும் இருக்கும். ஒரு சின்ன மல்டி யூஸ் டப்பா. இது கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான கிச்சன் ஐட்டம் தான். இப்போ நிறைய வீட்டில் வந்து கேஸ் இருக்கும், கேஸ் வந்து மேலே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் டைப்பு, அதில் நம்ம சூடான பொருள் டக்குன்னு இறக்கி வைக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த பொருளை வந்து என்ன பண்ணலாம்னா, இது இப்படி இருக்கும், இதை நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு இது மேலே நம்ம எவ்வளோ சூடு வேணால் வைக்கலாம், இது வந்து தாங்கிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருளை எடுக்கும்போது இதையும் எடுத்து ஓரமாக எங்கேயாவது வச்சிடலாம். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29 ரூபாய். அதே மாதிரி இப்போ இந்த ஷாப்பில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு 2 ஃப்ளோர் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது ஒன்று வடி கட்டுறது, அதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய காய்கறிகள், இந்த வெஜிடபிள்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து நிறைய ட்ரேஸ், மல்டி ஃப்ளோர் ட்ரேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக நம்ம அந்த நட்ஸு, சுகரு, சால்ட்டு, உப்பு, பருப்பு இது மாதிரி பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கக்கூடிய டப்பாக்கள் நிறைய இருக்குது. இதே மாதிரி தான் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக இந்த டப்பாக்கள் அது போன்ற ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்ம இன்னொரு பக்கம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கிளாஸு, அப்புறமேட்டு கப்பு, அதுக்கப்புறமேட்டு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு மேரேஜுக்கு போகிறோன்னா கூட காஃபி கப்பு தான் நம்ம கிஃப்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுன்ற பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. அதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.